ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்குறோம்னா, என் முன்னாடி ஒரு ப்ளூ கலர் ஒரு பட்டு சாரி பிளவுஸ் இருக்குது. சாரியும் சிம்பிளராக இந்த கலர் ஷேடில் தான் வருது. ஸோ பிளவுஸ் மட்டும் இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்கோம். இதுதான் அதில் உள்ள பார்டரு. இப்போ நம்ம இதில் ஸ்லீவ் வந்து கிராண்டாக ஒர்க் ஏற்றிருக்காங்க. கிராண்டாக ஒர்க்குனா துணியே தெரியாத அளவுக்கு ஒர்க் ஏற்றிருக்காங்க. இதை நம்ம ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்கோம் ஒர்க்கு. இப்போ நம்ம அதை வந்து எப்படி பண்ணியிருக்கோம் மட்டும் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்ச ஆர்ச்சா நாங்கள் வந்து வரைஞ்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன். ஆர்ச்ச ஆர்ச்சா சின்னதாக ஒரு கட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக ஆர்ச்ச ஆர்ச்சா வந்து வரைஞ்சிருக்கோம். அந்த ஆர்ச்சோட டிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிப்பில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து வச்சுருக்கோம். சுகர் பீட்ஸ் மட்டும் வச்சுட்டு வந்திருக்கோம். அந்த சுகர் பீட்ஸ்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், அந்த டியூப் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப் பீட்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம பிளெயினாக இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி டியூப் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஃபில் பண்ண கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து சின்னதாக இப்போ செயின் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, முந்தி எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த செயின் ஸ்டோன்ஸை வந்து ஒரு சின்னதாக அந்த ஆர்ச்சுக்கு மேலே அந்த முக்கோணமாக போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த செயின் ஸ்டோன்ஸை சும்மா கையில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ஆர்ச் ஆர்ச் தெரியிருப்பாங்க. ஸோ சிமிலராக இதை போடும்போது பார்த்தோம்னா டிசைன் வந்து ஒன்று போல் தெரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் அந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தோம்னா இந்த மாதிரி அந்த சாரீ கலரும் அதில் ப்ளவுஸ் கலரும் பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மாதிரி, அந்த லாங் அண்ட் ஷார்ட் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த லாங் அண்ட் ஷார்ட் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஒரு இது பூராமே அந்த ப்ளூஇஷ் க்ரீன் மாதிரி உள்ள ஒரு கலரு, அடுத்து இதில் பூராமே அந்த ப்ளூ கலர். இது வந்து அந்த லாங் அண்ட் அது வந்து சிக்ஸ் த்ரெட்ஸ் வந்து ஒரு நீடில் எடுத்திருக்கோம். சிக்ஸ் த்ரெட்டாக எடுக்கும்போது நமக்கு டபுளாக போடும்போது 12 த்ரெட்ஸாக வருது. ஸோ இப்படி போடும்போது ஃபுல்லாக ஃபுல்லாக ஆயிடுது. இப்போ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இது மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சுட்டோம், சுகர் பீட்ஸ்க்குள்ளே டியூப் பீட்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். டியூப் பீட்ஸ் ஃபில் பண்ண உடனே இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுட்டோம். அந்த கேப்பில் பூராமே நம்ம இது மாதிரி ஃபில் பண்ணுறோம். இது மாதிரி ஃபில் பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பாருங்கள் ஃபுல்லாக அடைச்சாச்சு. அந்த துணி வந்து எங்கேயுமே தெரியல, பட்டு துணி வந்து எங்கேயுமே தெரியல, தெரியாத அளவுக்கு நல்ல ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதை பாருங்கள் கீழே வந்து பார்த்தோம்னா நான் நார்மலாக போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காண்டி ஃபோர் லைன்ஸ் ஜரி போட்டிருக்கோம். திரும்ப நம்ம சுகர் பீட்ஸு டியூப் பீட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். வச்சுட்டு இந்த ஆர்ச்சு தான், இந்த ஆர்ச்சு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இந்த அதுக்கு ட்ரா பண்ணிவிட்டு சிம்பிளாக தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒன்றும் பெருசாலாம் கிடையவே கிடையாது. இது வந்து இப்போ ஸ்லீவ் ஃபுல்லாக இப்படி பார்த்தோம்னா ஸ்லீவ் ஃபுல்லாக கிராண்ட் ஆயிரும். இது வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் கிராண்டாக ஒர்க் பண்ணி முடிச்சது நான் ஒரு ஷார்ட்ஸில் நான் போடுறேன். ஸோ அதில் பார்த்தோம்னா எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறது தெரியும். இதுதான் ஒர்க்கிங் மெத்தட். இதை பாருங்கள் நல்லா தெரியும். இப்போ நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எங்கேயுமே அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து தெரியவே இல்லை. ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எங்கேயுமே தெரியல. நம்ம இந்த கேப்புக்குள்ளே பூராமே நம்ம அதை வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவராலாக பாதி ஒரு சைடு ஒரு சைடு எப்படி வீடியோ காட்டி பாதி போட்டு பாதி போடாமையும் பாட்டு எடுத்து பாதி ஃபுல்லாக போட்டு காட்டினா உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுக்காண்டி போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது மாதிரி பிரைடல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா எங்கேயுமே குத்தவும் குத்தாது, நூல் பிடிச்சி இழுக்காது. இது ஒரு ரெண்டு லைன் மட்டும் நீங்கள் போதும் நினச்சிங்கன்னா ரெண்டு லைன் மட்டும் போட்டிங்கன்னா கூட எல்லா ஏஜுக்காரங்களும் போட்டுக்கலாம். பட்டுப்பாட சட்டையில் ஒரு மாதிரி டிசைன் ஃபார்ம் பண்ணி போதாலும் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி இதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எது மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.